ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு குக் வித் மாம் அண்ட் டாட்டர். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி இன்ஸ்டன்ட் சில்லி சிக்கன். இது வந்து நான் இன்னைக்கு வந்து ஜேபி சில்லி சிக்கன் பவுடர்ல தான் பண்ணியிருக்கிறேன். வேற எந்த மசாலாவுமே ஆட் பண்ணவே கிடையாது, சால்ட்டும் ஆட் பண்ண கிடையாது. ரொம்ப ஒரு சிம்பிளான எம்மியான ரெசிபி, ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வந்து ஒரு சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட அப்லோட்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது சில்லி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். ஜேபி வந்து சில்லி சிக்கன் பவுடர் வந்துட்டு 3.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கிறிஸ்பினஸ்க்காக. இப்போ வந்து நம்ம சாஃப்ட்னஸ்க்காக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் சேர்க்கும்போது நல்லா வந்து சிக்கன் வந்துட்டு ஒரு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம சிக்கனுக்கு வெளியில் நல்லா கோட் ஆகிறதுனால நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் சிக்கன். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது எல்லா இடத்துலையும் நல்லா வந்து படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம வந்து லெமன் சேர்க்க போகிறோம். இந்த லெமன் ஜூஸ் வந்துட்டு 1/2 வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக இந்த சிக்கன் வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து 1/2 ஹவராவது மேரினேட் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்ல வந்து ஒரு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் சிக்கன். இப்போது ஆயில் வந்து ஒரு பேனில் எடுத்துகிட்டு அதை ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். நம்ம சிக்கன் வந்து ஆயிலில் போடும்போது கொஞ்சம் வந்து நிதானமாக பார்த்து போடுங்க. கையில் வந்து ஆயில் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகிடக்கூடாது. ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கையில் ஸ்ப்ளாஷ் ஆகும். கொஞ்சம் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் வந்துட்டு இந்த சிக்கனை வந்து ஆயிலில் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆயில் ஸ்ப்ளாஷ் ஆகாது. இப்போ நம்ம எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா சிக்கனை வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவுட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. வாவ், ஒரு அருமையான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக கறி லீவ்ஸ் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த யம்மியான கிறிஸ்பியான சாஃப்ட் அண்ட் ஜூஸியான சில்லி சிக்கனை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் குக் வித் மாம் அண்ட் டாட்டருக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக குக் வித் மாம் அண்ட் டாட்டர் நிறைய ரெசிபீஸோட வெயிட்டிங் லிஸ்டில் இருக்காங்க. தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Bye! Thank you for watching!